கைஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து போக போகிற லொக்கேஷன் வந்து ஸ்னேக் பார்க்கு. எப்படி இருக்கலாம் தெரியாது, ஜாலியாக போயிட்டு வரலாம். வேலைச்சேரிலேருந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கிண்டியில் இருக்கிற ஸ்னேக் பார்க் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மொட்டை வெயிலில் போய்கிட்டுருக்கோம். கொஞ்சம் வீடியோ பார்க்கும் அன்பு உள்ளவங்க அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்கோ. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் பார்க்குக்கு வரவா. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பார்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. எப்படி இருக்கும்லாம் தெரியல, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபோர் வீலருக்கும் டிக்கெட் வாங்கணும், டூ வீலருக்கும் டிக்கெட் வாங்கணும். இந்த மாதிரிலாம் வரும்போது 100 ரூபா ஆட்டு வரைக்கும் பதிலாக சில்லு ரேட் வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பரவாயில்லையே, இவ்வளவு கூட்டமாக இருக்குது. கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். ஆமாம், நம்மெல்லாம் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆளுங்க, அதனால் சில்ட்ரன் பார்க்கை அவாய்ட் பண்ணிடலாம். நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும், அதில் போகிறதுனா போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து எண்டில் பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங்க்கு ஆப்போசிட்லேயே ஸ்னேக் பார்க் இருக்கும். அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ஜாலியாக உள்ள போய்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே இப்படி பெருசாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அந்த போர்டில் ப்ரைஸ் ரிலீஸ் எல்லாமே இருக்கும். கேமரா மொபைலுக்கு 10 ரூபான்னு போட்டிருப்பாங்க. 4 பேர் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரே ஒரு டோக்கன் வாங்கினா போதும், 10 ரூபா போதும். இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்னேக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேமே நம்ம பார்க்க போகிறது மலைப்பாம்பு. அப்பா, பெரிய பாம்பு ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. என்னது விஷமற்றதா? அடே, நீ பார்க்க தான் பெரிய ஆள் போல. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பாம்பு பார்க்கறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதே சமயம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி பாம்பை பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செஞ்சு சொல்லிட்டு போங்க, நம்ம அடுத்த பாம்பை பார்க்க போகலாம். இப்போ தான் நம்ம ஹீரோக்கள்லாம் வரப்போகிறாங்க. நல்ல பாம்பு, பேர் மட்டும் வச்சுருக்காங்க, நல்ல பாம்பு. கைஸ், இங்கே வந்து நான் எல்லா பாம்பை பற்றியும் சொல்ல போகிறதும் இல்லை, நான் எல்லா பாம்பையுமே காமிக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது புதுசாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சில விஷயங்களை மட்டும் தான் காமிக்க போகிறேன். ஸோ அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ராங்காக சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இங்கே பாம்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது, இங்கே ஆமைகள் இருக்குது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக பார்க்கலாம் வாங்க. நல்ல பாம்பு படம் எடுத்தால் வந்து ஆடுன்னு சொல்கிறது ஒரு மூடநம்பிக்கைன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் மூடநம்பிக்கையும் அதுக்கேற்ற உண்மையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டெஸ்ட்டு, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாம்பு என்ன பாம்பு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, உங்களை எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே நம்ம அடுத்த கடையை மூவ் ஆவோம். நான் முன்னமே சொன்ன மாதிரி இங்கே ஆமைகளும் நிறையா இருக்குது, நீராமை அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக பாம்புக்கே திரும்பி போயிடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாரப்பாம்பு. இந்த சாரப்பாம்பெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கனால இதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற பாம்பு பைத்தான். இது வந்து 32 ஃபீட்டாம், அதாவது இது நின்றுச்சு அப்படின்னா என்னை விட 5 மடங்கு பெருசாக இருக்கும். எப்பா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம பயமாக தாங்க இருக்குது. ஆனால் இதை பார்த்தா எனக்கு முதல்வன் படத்தில் ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா, அந்த பாட்டில் வர பாம்பு மாதிரியே இருக்குது. இதுதான். ஸோ காய்ஸ், இங்கே வந்து உளுக்குள்ளலாம் சூப்பர் சூப்பராக நிறைய பாம்பு இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நான் பாய் தான் பார்த்துருக்கேன், இன்னும் நிறையா பார்க்கணும். ஏ, எப்படா இருக்குது? செம்மையாக இருக்குது, அப்படி அள்ளுடு. பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த பாம்பை மட்டும் பாருங்களேன், எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேது. அப்படியே கல்லோட கல்லை ஒட்டி இருக்குது. இதை வந்து பார்த்தாலே தெரிய மாட்டேது பாம்பு கிடக்குதுன்னு. நீ ஒருத்தன் தான்ப்பா கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்குற. வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா. திடீர்னு கண்ணாடி உடச்சு வெளியே வந்தால் எப்படி இருக்கும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஸ்னேக்ஸ் அண்ட் டாடைஸ்க்கு அப்புறம் இங்கே குரொக்கடைல்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கிற இந்த குரொக்கடைல் வந்து யூத்து கிடையாது, பழைய டெலிஃபோன் பூத்து. ஒன்று தூங்கிட்டு இருக்கு, இன்னொன்று கொட்டாய் விட்டுட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், ஏதோ கேம்லாம் வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அந்த இதில் வந்து வளையத்தை போடணும். அதுக்கு பரிசு என்னன்னு தெரியல, பார்ப்போம். என்னென்னா நிறையா காட்சி வச்சுருக்காங்க, அதை ஷஃபுல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பேர் என்ன வருதோ அது இந்த படத்தில் எந்த பாம்பு அப்படின்னு கரெக்டாக சொல்லணுமா? ஆ, கண்டுபிடிச்சா ஒரு ரிங் எக்ஸ்ட்ரா. ஆனால் 12 நம்பரை லாக் பண்ணி கரெக்டாக பாம்பை கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால் அவருக்கு ஒரு ரிங் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த ரிங்கு போட்டு விளையாடலாம் ஒரு பாப்பா விளையாட்டு, நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு கேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்ச்சரி வாங்கி விளையாண்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து வெனார்மஸ் ஸ்னேக்கு அப்படின்ற டிக் மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஸ்னேக்கு தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அடிக்கணும். இப்போ நம்ம தம்பி வந்து டார்கெட் பண்ண டாப்பில் பாகுபலியாக மாற போகிற தருணம்.
கைஸ், நான் வந்து இதில் கரெக்டாக அடித்து வின் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்காம விட்டான். அதுக்கு ஆதாரமாக வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கீச்சைன் ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு நான் ப்ரூஃப் காட்டுறேன், நான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரைஸ் வாங்க போகிறோம். அதான் ப்ரைஸ். நம்ம நினைத்தது நினைத்தபடியே அண்ணன் வந்து கொத்த ஒரு கீச்சன் எடுத்து போட்டாரு. நான் ஃபர்ஸ்ட் டீன்ற லெட்டர் தான் தேடினேன், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர். டி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வந்ததுக்கு ஒரு கீச்சன் கிடைச்சி, இதுக்கு மேலே நமக்கு அங்கே வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல கிளம்பிட்டோம். அப்புறம் உள்ளுக்குள்ள லெபார்ட்டரி செட்டப்பில் உள்ளுக்குள்ள ஒரு பாட்டில்லாம் வந்து உடக்கம் பாம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு அதில் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால அதை பார்க்கல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஸ்னேக் பார்க். இதுதான் நம்ம எக்ஸிட்டு. ஸோ இவங்களாம் தான் இந்த பார்க்குக்கு டொனேட் பண்ணுறவங்க. இப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கடை மாதிரி ரைட் சைடில் போட்டிருப்பாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிஷர்ட்டு, அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷயம், ஸ்னேக் பார்க் ரிலேட்டடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் டெம்பரரி டாட்டூ 10 ரூபாய்க்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை, உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா போட்டுக்கோங்க. என்ன கேட்டால் அதை நான் வேணாமல் சொல்லுவேன். ஸோ கைஸ், நம்ம வந்து ஸ்னேக் பார்க் விசிட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம கொடுக்குற எவ்வளோடா 10 ரூபாய் 5 ரூபாயா? 10 ரூபாய்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான பிளேஸு. நிறையா வகையான பாம்பு பார்க்கலாம், க்ரொக்கடைல்ஸ் பார்க்கலாம், ஆமைகள் பார்க்கலாம். முக்கியமாக வந்து 2 கேம்ஸ் இருக்காங்க, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக அந்த பிளேஸ் விசிட் பண்ணுங்கள், செம்மையாக டைம் பாஸ் ஆகும். ஓகே கைஸ், நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கேன்னு சொல்லிட்டு 10 இல்லை 20 ரூபா. ஷிட், 20 ரூபாயாமா? பரவாயில்ல, 20 ரூபாயாக இருந்தாலும் அது ஒர்த்து தான். ஸோ நான் இங்கே வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன்.